இதெல்லாம் கேட்க மக்களுக்கு சொல்ல ஆளு இல்ல. அதனால எனது மக்கள் இவ்வளவு வீழ்ந்து கிடக்குறாங்க. இந்த இனத்துக்குள்ள ஒரு தலைவன் எனக்கு வரல. இஸ்லாமியரை அடித்தால் இஸ்லாமியருக்கு தான் வலிக்கணும், இந்து அடிச்சா இந்துக்கு தான் வலிக்கணும், கிறிஸ்தவன் அடிச்சா கிறிஸ்தவனுக்கு தான் வலிக்கணும், படையாச்சி அடிச்சா படையாச்சிக்கு தான் வலிக்கணும், கவுண்டர் அடிச்சா கவுண்டனுக்கு தான் வலிக்கணும் என்றிருந்தால் இந்த இடம் எப்படி முன்னேறும்? இதில் எவரை அடித்தாலும் எனக்கு வலிக்கும் என்று ஒரு தமிழன் எவன் துடிக்கிறானோ அவன் அப்பத்தான் இது இந்த இனம் இனமா மாறும், முன்னேறும். காவிரியில தண்ணி வரல, அது சந்தை விவசாயி பிரச்சனை. இங்க விளைநிலங்களுக்குள்ள அமில குழாயை பதிக்கிறான், இது இங்கே இருக்கிற திருப்பூர் கர்ண இந்த கோவை மாவட்ட விவசாயினுடைய பிரச்சனை. மீன் பிடிக்க போனா மீனவனை சுடுறாஞ்சிங்களே, அது மீனவன் பிரச்சனை. விவசாய வர்த்தகத்தை செய்ய முடியல, சிறு சிறு வணிகங்களை எல்லாம் அந்நிய முதலீட்டை திணிக்கிறான், அது வியாபாரிகள் பிரச்சனை என்று எல்லாரும் அவரவர் பிரச்சனை என்று விலகி விலகி நின்னா எந்த பிரச்சனைக்கு விடிவு முடிவு வரும்? இதற்கெல்லாம் விடிவு வர, இதற்கெல்லாம் ஒரு முடிவு வர வழி என்ன இருக்கிறது? இதில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இது 12 கோடி தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான பிரச்சனை என்ற பார்வையும் சிந்தனையும் என்று இந்த இனத்திற்கு வருகிறதோ அன்றுதான் இந்த இனம் விடுதலை அடை. அந்த நிலையில தான் எல்லாரையும் நம்பி நம்பி இருந்து ஏமாந்து வெந்து நொந்து செத்து போய் கடைசியா வாக்கரிசி தின்ற மக்கள் நாங்க. நாதியற்ற மக்கள், வலிமையற்ற மக்கள், எளிய மக்கள், தமிழ் பிள்ளைகள், சிறு சிறு துண்டுகளாக அங்கங்கே சிதறி கிடந்த பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த நிலத்திலே நமக்கு இல்லாதது ஒன்று நம் இனத்திற்கென்ற ஒரு அரசியல் வலிமை என்பதை உணர்ந்து இந்த அரசியலை கட்டி எழுப்புவது என்ற இந்த வரலாற்று பெருமுயற்சியில் இறங்கினோம். அதுக்கு இன்று பெருவாரியான எமது மக்கள் ஆதரவு தருகிறார்கள். இவர்கள் நினைத்தது போல எல்லா தமிழனும் செத்து போகல. இன்னும் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்த கோடிக்கணக்கான பிள்ளைகள், மான பிள்ளைகள், வீர பிள்ளைகள் இன்னும் இந்த நிலத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் எனது தாய்மொழி தமிழ், அது வாழணும் என்று துடிக்கிறார்கள். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்பதை உணர்ந்து நிற்கிறார்கள். சாதி மத உணர்வை சாகடித்தால் தான் தமிழன் என்கிற தேசிய இனம் எழுச்சி பெற முடியும் என்பதை புரிந்து நிற்கிறார்கள். தேசிய பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சி, திமுக, அதிமுக, இந்த திராவிட தேசிய அரசியல் கட்சிகளின் வீழ்ச்சிதான் தமிழர் தேசிய இனத்திற்கான அரசியல் எழுச்சியாக அமையும் என்பதை புரிந்து நிற்கிறார்கள். எனவே இந்த பிள்ளைகள் செய்கிறது ஒரு வரலாற்று பெரும்பணி. அழிவின் விளிம்பிலே இருக்கிற எனது தமிழை மீட்க, தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளை மீட்க, காக்க தாழ்ந்து வீழ்ந்து போன தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கு ஒரே ஒரு வழி இந்த இனம் தனக்கென்று ஒரு தேசம் அடைவதுதான். அந்த தேசம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழீழ நிலத்திலே எமது இன மக்கள் போராடி இன்றைக்கு சர்வதேச அரசியலாக மாற்றி நிறுத்தி இருக்கிற தனித்தமிழீழ சோசியலிச குடியரசு ஒன்றுதான் என்கிற முனைப்போடு உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். அதுதான் உறுதியாக முன்வைக்கிற முழக்கம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. விலை தலையே ஆனாலும் பரவாயில்லை என்ற முழக்கத்தில் அந்த அடிப்படையிலே முன் நிற்கிறோம். நமது கொள்கை நிலைப்பாடு என்ன? யாரும் வரலாம், வாழலாம், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்ற பெருமிதத்திலும் சிறப்பிலும் நாங்கள் இருந்தோம். வந்தவனை எல்லாம் வாழ வைத்ததில் எங்களுக்கு சிக்கல் வரவில்லை என் அன்பு உறவுகளே. வந்தவனை எல்லாம் ஆள வைத்ததில் இவ்வளவு இழிவும் அழிவும் வந்துவிட்டது. எனவே விழித்துக் கொண்டோம் தமிழ் தேசிய மக்கள். இனி எவரும் வரலாம், வாழலாம், நாங்கள் தான் எமது நிலத்தை ஆளும். நானா இங்கே இருப்பவரா இல்ல இந்த கூட்டத்தில் இருப்பவரா? இருக்கலாம், இல்லாதும் போகலாம். ஆனால் எமது மண்ணை ஆள்வதற்கான பிள்ளை இன்று 10ஆம் வகுப்பிலேயோ 8ஆம் வகுப்பிலேயோ 7ஆம் வகுப்பிலேயோ படித்துக் கொண்டிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் கேட்பது எமது அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் நாங்கள் கேட்பது. இதுல என்ன பிள்ளை? கன்னட மண்ணை கன்னடன் ஆளலாம், தெலுங்கர் மண்ணை தெலுங்கன் ஆளலாம், மலையாளி மண்ணை மலையாளி ஆளலாம், மராட்டியன் மண்ணை மராட்டியர் ஆளலாம், எம் மண்ணை இவன் எல்லோரும் ஆளலாம் என்றால் எப்படி? ஆளாளுக்கு ஒரு வீடு கட்டி குடியேறுவீர்கள், எனது வீட்டில் எல்லாரும் குடி கும்பி அடிப்பீர்களா? எப்படி எப்படி?
தமிழர் மட்டும் திராவிடரா இருந்திரணும், இந்தியரா இருந்திரணும், அதே மாதிரி இழிச்சவாயனா இருந்திரணும், மற்றவெல்லாம் கட்டிக்காரனா இருந்துருவான். என்னடா கதை இது? அதனால் இதை ஏற்க இயலாது. எனவேதான் உறுதியான கொள்கை நிலைப்பாட்டோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். என் அன்பு மக்களே, வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம். இது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். இது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. இந்த நிலைப்பாட்டிற்கு எதிரே எம்மை பெற்றவர்கள் வந்தாலும் எதிரிதான், எங்கள் உடன் பிறந்தவர்கள் வந்தாலும் எதிரிதான், எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் ஏறி மிதித்து வீழ்த்துவது உறுதி உறுதிதான். இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? கேரளாவை நான் ஆளுவேன் என்று பேசினா பிரச்சனை, ஆந்திராவை நாங்கள் தான் ஆளுவோம் என்ன பிரச்சனை, என் அன்னை நிலத்தை நானே ஆளுவேன் என்றா இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. ஒழுங்கா இருந்தா வாழலாம், இல்ல அதுவும் சிக்கல். தெளிவாய்க்கணும். இப்படி பேசினா பிரமணிக்காரன் ஓட்டு போட மாட்டானே, நான் இப்படி பேசலினாலும் எனக்கு போட மாட்டானே. வேணாவா நான் காலில் கூட விழுந்து கும்பிடுறேன், எனக்கு போட மாட்டான். எதன் போட்டது உண்டு? போட மாட்டான். போடாது போ. 234 தொகுதியில 100 தொகுதியில நான் போட்டியே போடல. போ, பிரமணிக்காரன் வச்சுட்டு போ, போடா. மோதி பார்த்துருவோம். எங்க ஐயா சாதி தான் ஆளணும்ன்றாரு. எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், வன்னியர் தான் இந்த நாட்டை ஆளணும்னு. போ, வன்னியர் ஆளட்டும், போட்டு ஆண்டு பார்க்கட்டும். விஜயகாந்த் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்ன்றாரு. ஆக்க ஒரு இடம் தான் இருக்கு, ஒரு நாற்காலி தான் இருக்கு. இதுவரை நான் 200 முதலமைச்சரை சந்திச்சிருக்கேன். 2016 நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். ஆளு சாதியா நிற்கிறவன் நில்லு, மதமா நிற்கிறவன் நில்லு, இந்தியனா நிற்கிறவன் நில்லு, திராவிடனா நிற்கிறவன் நில்லு, நாங்கள் தமிழனா நிற்கிறவன நின்று பார்க்கிறோம். பார்க்கிறோம். உண்மையிலேயே மான தமிழன், வீர தமிழன், நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்த பிள்ளைகள் இந்த நிலத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்ங்கறத பாப்போம். பாப்போம். தமிழர் என்கிற இனத்திற்குள்ளதான் இந்துவா, தமிழர் என்கிற இனத்திற்குள்ளேதான் இஸ்லாமா, தமிழர் என்கிற இனத்திற்குள்ளேதான் இவர் கிறித்தவரா, தமிழர் என்கிற தேசிய இனத்திற்குள்ளேதான் இவர் கவுண்டர், இவர் படையாச்சி, இவர் நாடார், இவர் செட்டியார், இவர் கோனார் என்ற சாதி சமூகமா இருக்கிறோமா, இல்ல சாதியே இனமா, இல்ல மதமே இனமா? பாத்துருவோமே, பாத்துருவோம். சாதியா நிக்கிறவர் வெல்றாரா? தனித்தனி சாதிக்கு கட்சி, தனித்தனி மதத்திற்கு கட்சி, நாங்க மொத்த இனத்திற்கும் கட்சி. எதை வெல்றான்னு பாப்போம். எல்லாருக்குமான கட்சி. இதுல யாரு வெல்றான்னு பாப்போம். மோடி பாத்துருவோமே. 16 தொடங்குவோம், ஓடி பாப்போம். அடுத்த 5 21 எவன் ஏறான்னு பாப்போம். இரண்டாயிரத்தி 2016 உருவாக்குவோம் புதிய அரசியல் வரலாறு. என்ன அரசியல் வரலாறு? ஊழலற்ற உண்மையும் நேர்மையும் முழுமையுமான மக்களாட்சி கனவு. ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, சாதிய இழிவு, தீண்டாமை, பசி, பட்டினி, ஏழ்மை, வேலையின்மை, அனைத்திற்குமான மாற்று. இவை எல்லாவற்றையும் மாற்றுவது புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். அனைத்தையும் புரட்டி போடுகிற ஒரு ஆரிய வரலாற்று முயற்சி நாம் தமிழர் கட்சி எடுக்கிற முயற்சி. என் அன்பு மக்களே, முயற்சி என்பது கூட ஒரு விதைதான். முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். அப்படியான ஒரு முயற்சியை உங்கள் பிள்ளைகள் செய்கிறோம். எங்கள் கனவு, எனது தம்பி இளமாறன் அவர்கள் சொன்னது போல, நாங்கள் உங்கள் பிள்ளைகள் நிற்கிற அடிமை நிலையில் வருங்கால தலைமுறை தமிழ் தளிர்களை விட்டு செல்ல நாங்கள் விரும்பல. எங்கள் பிள்ளைகளாவது இன உணர்வோடும் மான உணர்வோடும் எவரிடத்திலும் கைகட்டாது, காலில் விழாது, மான மரியாதையோடு இந்த மண்ணிலே அரசியல் செய்து இந்த இனத்தின் விடுதலைக்கு களத்திலே நிற்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நாம் தமிழர் என்கிற இந்த கட்சியை உருவாக்கி வருகிறோம். யாரோடவும் சேர மாட்டேங்கிறானே சீம, யாரோட சேரணும்? எல்லாரையும் என் கூட சேர சொல்லு. என்னைய போய் அதுக்கு யார் கூட சேர சொல்ற? தமிழ் பிள்ளைகள் நாங்கள், தமிழ் பிள்ளைகள் நாங்கள். இனி எவரையும் இந்தியை தாய்மொழியாக கொண்டவனையோ, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவரையோ, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவரையோ தலைமையேற்று பின்தொடர தயாராக இல்லை.
தேர்தல்ல நிக்கல ஒரு சீட் வெல்லல பிரச்சனை இல்ல போயிடு போடு இப்படியே மானரோசத்தோட கத்திக்கிட்டு செத்து போறோம் போயிடு போடு பிரச்சனை இல்ல என் தலைவன் பிரபாகரன் சொன்னது போல தமிழர் என்கிற தேசி இனத்திற்கென்று ஒரு வரலாறு இல்ல ஆனால் அந்த இனம் தனது விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது வரட்டும் என்பது போல மானத்தோடும் ரோசத்தோடும் மானத்தமிழ் பிள்ளைகள் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடினார்கள் இறுதி வரை உறுதியாக எவரிடத்திலும் சரணடையாது சமரசம் செய்து கொள்ளாது நின்றார்கள் என்ற வரலாற்று பெருமையாவது எங்களுக்கு வரட்டும் இனி ஒருபோதும் தேசிய அரசியல் கட்சி பாரதிய ஜனதா காங்கிரஸ் இது ரெண்டை விடக்கூடிய கம்யூனிஸ்ட் எவனோடும் உறவில்லை இந்த திராவிட அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக தேமுதிக காமுதிக எவனோடும் கூட்டு இல்லை சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல் அவியல் எல்லாம் சண்டையில கிடையாது தனிச்சுத்தான் ஏன் நாங்கள் புலிகள் வேட்டைக்கு தனியா போனா தான் பெருமையா இருக்கு நாலு நாய் நாலு நரி ரெண்டு பூனை ரெண்டு கழுத புலியெல்லாம் கூட்டிட்டு போனா கேவலமா இருக்கும் தனிச்சு நிக்கிறோம் இந்த கூட்டத்திலே என் உணர்வோடு இருக்கிற பல பெரியவர்கள் இருக்கிறாங்க எழுதி கொடுத்துருக்கிறதுல பார்த்தேன் நீ கடைசி வரை தனிச்சு நில்லுன்னு அதுதான் எங்கள் கொள்கை முடிவு எனவேதான் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்று முன்வைக்கிறோம் நான் இந்தியன் இல்ல நான் திராவிடனும் இல்ல நான் தமிழன் புரட்சியாளர் அம்பேத்கர் மார்க்ஸ் லெனின் ஸ்டாலின் ஏங்கல்ஸ் இங்கர்சால் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ சாக்ரட்டிஸ் எல்லாரையும் ஏற்கிறோம் புத்தன் பூலே எல்லாரையும் ஏற்கிறோம் எமது வழிகாட்டிகள் இந்த மானுட சமூகத்தின் விடுதலைக்கு மேம்பாட்டிற்கு அயராது உழைத்த பேசிய போராடிய சிந்தித்த எழுதிய எல்லாரையும் நாங்கள் வழிகாட்டிகளாக ஏற்கிறோம் ஏன் அதே போல தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற அடிமை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்க பிள்ளைகள் என்பதால் அவர்களை ஏற்கிறோம் மாவோவை ஏற்கிறோம் பிடல் காஸ்டோவை ஏற்கிறோம் சேகுவேராவை ஏற்கிறோம் ஹோசிமின்னை ஏற்கிறோம் எல்லாரையும் ஏற்கிறோம் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஏற்கிறோம் பகத்சிங்கை ஏற்கிறோம் எல்லாரையும் ஏற்கிறோம் ஆனாலே அன்பு மக்களே தலைவராக எமது தேசிய இனத்தின் ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் பிரபாகரனையே நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் எந்த திராவிட அரசியல் கட்சி மேடையாவது எனது மொழி எனது தமிழ் என் தாய்மொழி தமிழ் எனது இனம் தமிழ் இனம் என்று பேசுகிறதா பேசாது ஏன் எவனும் என்னவன் தலைவன் இல்லை அதான் பிரச்சனை அவன் பேசுறதுல அப்படி பேசுவான் தமிழர் உரிமை தமிழர் விடுதலை தமிழர் பிரச்சனை தமிழ் மக்களுக்காக போராடுறோம் உன்னை யாரு போராட சொன்னது நீ விளைக்க நான் போராடி பெற்றுக்கிறேன் நீ விளைக்க நான் போராடி பெற்றுக்கிறேன் ஸ்பானிஷை தாய்மொழியாக கொண்ட சேகுவேரா கீவ விடுதலைக்கு போராடும் போது ஃபிடல் காஸ்ட்ரோவை அந்த மண்ணின் மகனை தலைமையேற்று தளபதியா இருந்துதான் போராடினார் அப்படித்தான் நீங்க இருக்கணும் இந்த மண்ணின் பிள்ளைகள் இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக நாங்கள் ஒரு அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிற போது எமக்கு துணை நிற்க வேண்டியது உங்கள் கடமை அதை விட்டுட்டு எங்களோ எழுத்து எழுத்து மண்டுகிட்டா போட்டு பார்ப்போம் ஒரு பிரச்சனையும் இல்லை மோதி பார்ப்போம் தமிழர்கள் நாங்க நின்னா பிறமொழியாளர்கள் ஓட்டு போட மாட்டாங்க போட வேணாம் தமிழனுக்கு பிறமொழியாளன் ஓட்டு இல்லை என்றால் தமிழன் ஓட்டும் பிறமொழியானுக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் இது நடக்கும் இந்த சாதிக்காரன் அந்த சாதிக்காரனுக்கு போட மாட்டான் அந்த சாதிக்காரன் இந்த சாதிக்காரனுக்கு போட மாட்டேங்கிற நிலை இருக்கிற மாதிரி இந்த மொழிக்காரனுக்கு அந்த மொழிக்காரன் போட மாட்டாங்கிற நிலை வந்தா இந்த மொழிக்காரன் அந்த மொழிக்காரனுக்கு போட மாட்டான் அவ்வளவுதானே என் நூத்துக்கு 25 பேர் எங்காள் இல்லையா 25 பேர் வாக்கு செலுத்தினா தமிழை ஆண்டுட்டு போறான் நாட்டை என்றைக்கு இந்த நிலத்தை ஒரு மான தமிழன் உண்மையிலேயே தமிழன் தமிழன் அரசாளுகிற தமிழர் அரசு அமைகிறதோ அன்றுதான் இந்த இனம் தனக்கான விடுதலையை நோக்கி விரை நாங்க முன்னெடுக்கிற நாங்க செய்யற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இல்ல தமிழ் தேசிய அரசியல் இல்ல குழப்பிக்கிற கூடாது நாங்கள் தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியலை செய்யறோம் தமிழ் தேசிய அரசியலுக்கான அரசியலை தொடங்குறோம் தமிழ் தேசிய அரசியலுக்கான நாற்றங்காலை தான் நாங்க தயார் செய்யறோம் ஏன் இங்க தமிழனுக்கென்று ஒரு கட்சியோ குச்சியோ கொடியோ கொள்கையோ இல்லாத போது இது எப்படி தமிழ் தேசிய அரசியல் பிறக்கும் தமிழர் நாட்டுல தமிழே இல்ல தமிழனே இல்ல அப்புறம் எப்படி தமிழ் தேசிய அரசியல் வரும் தமிழன் தனக்கென்று தேசம் வேணும் என்கிற ஆர்வமும் அவனுக்கு ஒரு நோக்கமும் எப்படி பிறக்கும் அப்ப முதலில் தமிழர்கள் தமிழர்களாகணும் தமிழர்கள் தமிழ் பேசணும் எழுதணும் படிக்கணும் தமிழர் நிலம் தமிழ் நாடாகவே மாறணும் அதுக்கு என்ன வழி குறைஞ்சபட்சம் அரசையாவது அமைக்கணும் தமிழனுக்கென்று தேசம் அடைவதற்கு முன்பு தமிழன் தனக்கென்று ஒரு அரசை அடையணும்
அற்ப அரசை கூட அடைய முடியாத தமிழன் தேசம் எப்படி அடைவான்? அதனால நாங்கள் முன்னெடுப்பது இந்திய திராவிட அரசியலுக்கு மாற்றான தமிழர் தேசிய இனத்திற்கான அரசியல். இந்த அரசியலை கொண்டு இந்த இன மக்களுக்கான இறையாண்மை கொண்டு ஒரு அரசை நிறுவுவது, அந்த அரசை கொண்டு தமிழ் தேசிய அரசியலுக்கான புரட்சியை முன்னெடுப்பது, இதுதான் நமது நிலைப்பாடு. இதில் முதல் அடுக்கு தமிழர்களை தமிழர்களாக ஆக்குவது, அவர்களை திரட்டுவது, தமிழர்களை தமிழர்களாக வாழ வைப்பது, தமிழர்களையே இந்த நிலத்தை ஆள வைப்பது, இதுதான் எங்கள் நோக்கம். இதுதான் எங்கள் நோக்கம். எமது கட்சி இவர் சார்ந்த மதத்தை வச்சோ இவர் சார்ந்த சாதியை வச்சோ பார்க்காது, அவர் சார்ந்த இனத்தை வச்சு தமிழன் என்கிற தேசிய இனத்தின் பிள்ளைகள் என்றுதான், எல்லோரையும் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள் என்றுதான் பார்க்கும். எனவே என் அன்பு மக்களே, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற அழிவின் விளிம்பில் இருக்கிற நமது அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக களமாடுகிற உங்கள் பிள்ளைகளுக்கு, உண்மையும் நேர்மையுமாக அர்ப்பணித்து நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வலிமை தாருங்கள். இதுவரை எல்லோரையும் நம்பி நம்பி நின்ற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள். வானத்திலிருந்து ஒருவன் மீட்க வருவான் என்று நம்பியது போதும் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் இவர்களை கொஞ்சம் நம்புங்கள். யாராரையோ நம்பி நின்ற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கரம் தாருங்கள், வலிமை தாருங்கள்.